பஜாஜ் ஃபென்சர்வில் லோன் ஏதாச்சும் செக் பவுன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவடியூ பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓவரடியூ பேமெண்ட் எப்போவுமே ஆன்லைனில் பண்ணுறது சேஃப் ஏன் அப்படின்னா நான் வந்து சில கேசஸ் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து ஓவர்டி வாட்சிது கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தாங்க பேமெண்ட் வாங்கிட்டு ரெசிப்ட்டும் தரல ஆனால் அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட்டும் ஆகலை ஓவரடியூ அமௌண்ட்டில் அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் ஓவர்டூ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறது எப்பவுமே சேஃப் நீங்கள் வந்து பஜாஜ் பென்சர்வில் ஹோம் அப்ளைன்சஸ் இல்லை பர்சனல் லோன் இந்த மாதிரி கேட்டகிரியில் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவே நீங்கள் வெஹிக்கல் லோன் வாங்கினீங்க அப்படின்னா வேறு ப்ரொசீஜர் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எப்படி பஜாஜ் ஃபின்சர் லோனுக்கு ஓவடி பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம் வீடியோக்கிளாம் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரெக்டாக பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமர் போர்ட்டலில் லாகின் பண்ணக்கூடிய பேஜ்க்கு வந்துடும் இந்த பேஜில் இண்டிவிஜுவல் ஆப்ஷனில் வச்சுட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிறதுக்கு கீழே அலோன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆயிடும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க பஜாஜ் ஃபின்செவ்வில் யார் கஸ்டமரோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ப்ரொசீட் க்ளிக் பண்ணிக்கோங்க பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமர் போர்ட்டலில் நம்ம இப்போ லாகின் பண்ணிட்டோம் கீழே ரைட் சைடு கார்னரில் மெனு ஆப்ஷன் இருக்குது செலக்ட் பண்ணிக்கோங்க மெனுவில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே லோன் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க லோன் பேமெண்ட்ஸில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓவர் டியூ பேமெண்ட் அதர் பேமெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ பெனால்ட்டி போட்ட அமௌண்ட்டை கட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் போகணும் இதுவே நீங்கள் பார்ட் பேமெண்ட்டோ ஃபோர் க்ளோஸரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் பேமெண்ட்ஸில் போய் பண்ணிக்கலாம் இப்போ ஓவர் டியூ பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓவர் டியூ பேமெண்ட் செலக்ட் பண்ணதும் என்ன லோனுக்கு நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்றத டாப்லேயே கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பெண்டிங் இருக்குது இதை கட்டி விட்டாச்சுன்னா போதும் லெஃப்ட் சைடு கார்னில் ரவுண்டாக இருக்கும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோட்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து யூபிஐ மெத்தட் செலக்ட் இருக்குது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே பே க்ளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படி இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் டெபிட் கார்டு இதுவே நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் கடன்சியல் வச்சுருக்கீங்க நெட் பேங்கிங் மூலமாக பண்ண போகிறேன் அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் மெத்தட் நான் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன் நீங்களே யூபிஐ தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் காட்டும் என்ன அப்ளிகேஷனில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ண வரும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பே க்ளிக் பண்ணிக்கோங்க யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக பேமெண்ட் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறதுனால டார்க்காக இருக்குது பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி சக்ஸஸ்னு நோட்டிஃபை பண்ணுவாங்க நம்ம இதில் ரிஃப்ரெஷ்ஷோ பேக்கோ எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ நம்ம பேமெண்ட் பேஜில் இருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பஜாஜ் பிரின்சரோடய வெப்சைட் குள்ளே போகும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு அப்படின்னு பஜாஜ் பின்சரோடய வெப்சைட்டில் அடுத்து இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணுவாங்க நம்மளோட லோன் அக்கௌண்ட் நம்பர் எவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் கீழே வந்து பேமெண்ட் ரெசிப்ட்டை ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஷேர் ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே கூட ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டு இமிடியேட்டாக அப்படி இல்லைனா சேம் டே கண்டிப்பாக உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன்